Hi, hello friends, welcome back to Tamil Beauty Epic. In this video, hair growth kaana water eppadi pandradhenna paakaporum. Video kulla porathukku munadi namma channel subscribe pannama irundha subscribe pannikonga marakama pakkathula irukka bell icon click pannikonga vaanga video ku polam. First, இது prepare பண்றதுக்கு நான் ஒரு jar எடுத்துர்க்கேன். அதுல வந்து 2 tablespoon அளவுக்கு rice add பண்ணிக்கிறேன். Rice வந்து எந்த rice வேணா add பண்ணிக்கலாம். One tablespoon அளவுக்கு வெந்தயம் add பண்ணிக்கிறேன். One cup water add பண்ணிக்கிறேன். நீங்க இதை விட அதிகமான குவாண்டிட்டில பண்றீங்கனா 2 cup add பண்ணிக்கோங்க. இப்போ இத எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். இது 24 hours அப்படியே ஊறட்டும். 24 hours கழிச்சு பாத்தீங்கனா இப்படி தான் இருக்கு. நல்லா ரைஸும் சரி ஃபெனுகிரிக்கும் சரி நல்லா ஊறி இருக்கு. அதோட கலரே பாத்தீங்கனா நல்ல ஒரு yellow கலர்ல இருக்கு. இப்போ இத ஒரு ஸ்ப்ரே பாட்டல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இந்த வாட்டரை வந்து நம்ம ஹேர்ல எப்படி யூஸ் பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஹேரை நல்லா சிக்க எடுத்துக்கணும். அதுக்கு அப்புறம் நம்ம ஸ்கால்ப்ல வந்து இந்த வாட்டரை வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணிட்டு ஒரு 5 minutes அளவுக்கு நல்லா மசாஜ் பண்ணிக்கணும். மசாஜ் பண்ணதுக்கு அப்புறம் ஹேர் ஃபுல்லா இந்த வாட்டரை ஸ்ப்ரே பண்ணிட்டு ஒரு 30 minutes அளவுக்கு இந்த வாட்டரை நம்ம ஹேர்ல அப்படியே விட்டுறணும். ஹேரோட ரூட்ஸ்ல எல்லாம் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்பதான் ஹேர் நல்லா silky and லாங்கா வளரும். Mittens problems எதுவும் வராது. அப்புறம் நம்ம நார்மலா எப்படி ஹேர் வாஷ் பண்ணுவோமோ அந்த மாதிரி ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம ஹேர் மாஸ்க் எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்க்கலாம். இது ப்ரிப்பேர் பண்றதுக்கு நம்ம ஆல்ரெடி ஊற வச்சிருந்த ரைஸ் அண்ட் ஃபெனுகிரிக் இருக்கும்லையா அத வச்சு தான் நம்ம ஹேர் மாஸ்க் ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஒரு மிக்ஸி ஜார்ல அதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சமா அதோட வாட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி நல்ல ஒரு திக் பேஸ்டா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஹேர் மாஸ்க் பார்த்தீங்கன்னா ரொம்பவே திக்காக இருக்குது. அதனால் இதில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த ஹேர் மாஸ்க்கை நம்ம எப்படி அப்ளை பண்ணணும்னா நம்ம ஹேரை நல்லா சிக் எடுத்ததுக்கப்புறம் ஹேரோட ஸ்கேல்ப் அண்ட் ரூட் ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிக்கணும். ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த ஹேர் மாஸ்க்கை நம்ம ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணிவிட்டு 1 hour வரை நம்ம ஹேரில் அப்படியே விட்டுறணும். 1 hour கழித்து நம்ம நார்மலாக எப்படி ஹேர் வாஷ் பண்ணுவோமோ அந்த மாதிரி ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் ஹேர் க்ரோத்துக்கான வாட்டர் அண்ட் ஹேர் மாஸ்க் ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டாக சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.